இன்னைக்கான வீடியோல மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர் சீரிஸோட 6வது எபிசோட பார்க்க போறோம். மொத்த 5 எபிசோட்ஸ் நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆறாவது எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாஸ்ட்ல, அதாவது 1955 வருஷத்துல அமெரிக்கன் மிலிட்டரி சார்பா சின்னதா ஒரு பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டியில ஆர்மியில இருக்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் கலந்துருக்காங்க. ஷாவும் கெய்யும் கூட இங்கதான் இருக்காங்க. ஷா கெய்க்கு ஒரு டிரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதாவ போட்டுட்டு வந்துட்டு, இந்த டிரெஸ் போட்டுட்டு உங்க மக்கள் எப்படிதான் மூச்சு விடுறாங்களோ தெரியல, அவ்வளவு டைட்டா இருக்கு, இந்த ஷூ போட்டுட்டு நடக்க முடியல, டிரெஸ் போட்டுட்டு பேச முடியலன்னு பயங்கரமா புலம்ப ஷா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ண போறாங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. அறிமுகப்படுத்த அமெரிக்காக்கும் ஜப்பானுக்கும் வார் போயிட்டு இருக்கும். இவங்க பேரை பார்த்தா இவங்க ஜப்பானீஸ் மாதிரி தெரியுதுன்னு அந்த குரூப்ல இருக்க ஒரு ஆபீசர் கேக்க, நீங்க நினைக்கிற மாதிரி இவன் நம்ம எதிரி இல்ல, நல்ல ஜப்பான் மக்கள்ல இவளும் ஒருத்தின்னு ஷாவோட ஜெனரல் சிச்சுவேஷனை சமாளிக்கிறாரு. இதை கேட்டு கெய் சிரிச்சுட்டு முழு மனசோட இல்லாம சும்மா ஃபார்முலா அங்க நின்னு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல ஒரு ஓரமா கெய் சோகமா உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு ஷா அந்த இடத்துல போயிட்டு என்னாச்சுன்னு கேக்க, ஜப்பான்ல கொஞ்சமா நல்லவங்க இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தி அப்படிதானு கேக்குறான். அந்த ஆள் சொல்றதெல்லாம் காதல வாங்காத, எல்லாம் பட்டி காட்டானுங்க. பார்ட்டி ஹாலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவ கூட சேர்ந்து அந்த இடத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் ரொமான்ஸ் வொர்க் அவுட் ஆகுது. இத ஷாவோட ஜெனரல் கொஞ்சம் தூரமா உட்கார்ந்துட்டு குறுகுறுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு சரிவா நம்ம ரூம்ல போய் பேசலாம்னு சொல்லி ஷா கைய அங்கிருந்து அவ ரூம்க்கு கூட்டிட்டு போகும்போது செக்யூரிட்டி ஒருத்தன் அந்த இடத்துல வந்துட்டு, இங்க யாருப்பா கேப்டன் ஷா, பில்ட்ராண்டாங்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்ல, கை கட்டினது வாய் கட்டலையேன்னு ஷா அந்த இடத்துல செம டென்ஷன் ஆயிடுறான். கையும் ரூம்ல போய் பேசுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பில்லி என்ன தகவல் அனுப்பியிருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் பிரசன்ட்ல அலாஸ்கால லெப்டினன்ட் ஷாவ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ட்ரக் மூலமா அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்க வண்டி திடீர்னு ஒரு இடத்துல நின்றுது. இந்த கண்டெய்னருக்கு வெளியிருந்து யாரோ கதவை தட்ட உள்ள இருக்க செக்யூரிட்டி போய் டோரை ஓபன் பண்ணான். டிம்மோட பார்ட்னர் ஒரு பொண்ணு இருப்பாள், அவ தான் இங்க வந்திருக்கான். இவ பேரு மிஷேல். மிஷேல் போன் பேசிட்டே உள்ள வர மாதிரி வந்துட்டு அங்க இருக்க ரெண்டு செக்யூரிட்டிஸையும் அடிச்சு வெளியே தூக்கி போட்டுட்டு ஷாவோட முகத்துல இருக்க முகமுடிய கழட்டி விட்டுட்டு அவகிட்ட இருக்க கத்திய வச்சு இவன் கை கட்டையும் அவுத்து விட்டுறான். அடுத்ததா ஒரு டைட்டன் அட்டாக் நடக்க போதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த அட்டாக்கை எப்படி தடுக்கிறது பைத்தியம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல ஒரு மேப்பை வச்சு ஹீரோயினோட அப்பா
ஆப்பிரிக்கா போயிருப்பாருன்னு கணிச்சிருப்பாங்கல்ல. அவர் இங்கதான் இருப்பாருங்கிற லொகேஷனை அக்யூரேட்டா பார்த்தா சஹாரா பாலைவனத்துக்கு சென்டர்ல அவர் போயிருக்கதா தெரிஞ்சிருக்கும். அவர் எதுக்காக அங்க போயிருக்காருன்னு மூணு பேரும் இவங்களுக்குள்ள பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்தா, வீட்டுக்குள்ள மிஷேலும் ஷாவும் உட்கார்ந்துருக்காங்க. மிஷேல பார்த்ததும் ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நேரா அவ அம்மாவை போய் தேட, உன் அம்மா சேஃபா தான் இருக்கா, அவ பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போயிருக்கான்னு ஷா சொல்றான். நீ எப்படி தப்பிச்சன்னு கென்டாரோ கேக்க, எனக்கு வெளியவும் ஆள் இருக்கு உள்ளயும் ஆள் இருக்கு, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல, மறுபடியும் டைட்டன் அட்டாக் நடக்க போகுது. போன வருஷம் சான் பிரான்சிஸ்கோல நீ பார்த்த அட்டாக்கை விட 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு பெருசா இருக்கலான்னு ஷா சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்துல செம ஷாக் ஆயிடுறான். இதை தடுக்கிறதுக்கான வழி உங்க அப்பாக்கு தெரியும், சோ உங்க அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, அவரை போய் நம்ம பார்த்தாதான் இதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும்னு சொல்ல, இவன் கூட இருக்கவரை நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு கென்டாரோ சொல்றான். இவ இப்ப மோனார்க்கு கீழே வேலை செய்யல, நம்ம கூட சேர்ந்துட்டான், நீங்க வரலனாலும் பரவாயில்ல, உன் அப்பா இருக்கிற லொகேஷனை மட்டும் கொடுங்க, நான் அவனை தேடி போறேன்னு ஷா சொல்ல, மத்தவங்களும் இவன் கூட வரதுக்கு ஒத்துக்கிறாங்க. போன எபிசோட்ல ஹீரோயின் ரெட் ஜோன்ல இருக்க அவ அப்பாவோட ஆபீஸ போய் பாத்துருப்பாள், அந்த ஆபீஸ்ல இப்ப வெர்டுகோவும் டிம்மும் இருக்காங்க. எதுக்காக அவ இங்க வந்துட்டு போயிருக்கா, இங்கிருந்து என்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும்னு வெர்டுகோ கேக்குறான். ஹீரோஷி இந்த ஆபீஸ யூஸ் பண்ணும்போது டிம் அடிக்கடிங்க வந்துட்டு போயிருப்பான். மேக்ஸிமம் ஹீரோஷி இந்த கண்ணாடிக்கு பக்கத்துல தான் நின்னு எதையோ பாத்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நேரா ஆப்போசிட்ல இருக்க செவுத்துக்கு வந்துட்டு இந்த செவுத்துல தான் ஏதோ இருந்திருக்கு, அததான் ஹீரோஷி எப்பவுமே பாத்துட்டு இருந்திருக்கான்னு சொல்லி அந்த செவுத்தப்படியே டச் பண்ணி பாக்க, அதுல அங்கங்க பின் குத்தி வச்சிருக்க மாதிரியான மார்க்கிங்ஸ் இருக்கு, கண்டிப்பா இங்க மேப் தான் இருந்திருக்கணும்னு கணிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே ரஃபா மேப்ப வரையறான். அந்த மேப்ல இந்த பின் குத்தி வச்சிருந்த மார்க்கிங்ஸ காமிச்சிட்டு இங்க சான் பிரான்சிஸ்கோ இருக்கு, இந்த பாயிண்ட சான் பிரான்சிஸ்கோன்னு எடுத்தோம்னா இங்க தான் காட்ஸிலா போன வருஷம் அட்டாக் பண்ணுச்சு, அடுத்ததா அப்படியே இந்த பக்கம் வந்தா இந்த பாயிண்ட்ல தான் அலாஸ்கா இருக்கு, அங்க தான் ரீசன்ட்டா ஹீரோஷியை தேடி எல்லாரும் போயிருந்தாங்க, அங்கேயும் ஒரு டைட்டனை பார்த்தோம், சோ ஹீரோஷி அடுத்ததா இந்த பாயிண்ட்க்கு தான் போயிருந்திருக்கணும். இதோட அக்யூரேட் லொகேஷனை கண்டுபிடிச்சா ஹீரோஷியை கண்டுபிடிச்சிரலாம்னு சொல்ல வெர்டுகோ அந்த இடத்துல மோனார்க்ல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி மேப்ப ரிசர்ச் பண்றவங்கள வர சொல்றா. இந்த பக்கம் பாஸ்ட்ல கேயும் பில்லியும் ஜப்பான் போயிட்டாங்க, அங்க எந்த இடத்துல இவங்களுக்கு ரீடிங்ஸ் கிடைச்சதோ அந்த ஐலாண்டுக்கு போனா அங்க சயின்டிஸ்ட் ஒருத்தன் ஒரு பெரிய டிவைஸ கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இந்த சயின்டிஸ்ட் பேரு சுசுகி. சுசுகி அவன் கண்டுபிடிச்சிருக்க டிவைஸ்ல ஏதோ ரீடிங்ஸ் மாதிரி எடுத்துட்டு பக்கத்துல இருக்க லேக்க பாத்துட்டு இருக்கான். கே அந்த இடத்துல சுசுகியை போய் கூப்பிட, கே ஜப்பான்லயே சிறந்த சயின்டிஸ்ட்ங்கறனால மத்த சயின்டிஸ்டுக்கெல்லாம் இவளை பத்தி தெரிஞ்சிருக்கும், சோ சுசுகி அந்த இடத்துல ஒரு வணக்கத்தை போட்டுட்டு மான்ஸ்டர் ஐலாண்டுக்கு உங்களை வரவேற்கிறோம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, என்ன மான்ஸ்டர் ஐலாண்டா என்ன இப்படி சொல்றாங்கிற மாதிரி பில்லி செம ஷாக் ஆயிடுறான். இப்போ ரெண்டு பேரும் சுசுகியோட லேப்ல இருக்க விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நமக்கு இந்த இடத்துல இருந்து காமா ரேடியேஷன் கிடைச்சிருக்கு, நீங்களும் அதை ட்ராக் பண்ணி தான் இங்க வந்திருக்கீங்க, சோ காமா ரேடியேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டிவைஸை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் என் டிவைஸை பயன்படுத்தி காமா ரேடியேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருந்து வந்துட்டு இருக்க ரேடியேஷன்ல ஒரு சில சேஞ்சஸ் தெரியுது, சொல்ல போனா இந்த டிவைஸ் மூலமா நான் இங்கிருந்து பேசுறேன் அங்கிருந்து அது ரிப்ளை பண்ணுது, நாங்க ரெண்டு பேரும் இது மூலமா பேசிட்டு இருக்கோம்னு சொல்ல கேக்கும் சரி பில்லிக்கும் சரி செம ஷாக் ஆயிருது. அந்த பக்கம் ஹீரோயினோட டீம் ஒரு ட்ரக்ல சஹாரா பாலைவனத்துல போயிட்டு இருக்காங்க, ஷா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து மேப்ப பார்த்து வழி காமிச்சிட்டு இருக்கான். அடிக்கடி இவன் ஹீரோயினை திரும்பி பார்க்க, ஏன் அப்படி பாக்குறன்னு ஹீரோயின் கேக்குறான். உன் பாட்டியும் நானும் இந்த மாதிரி நிறைய டைம் ரைடு போயிருக்கோம், அது ஞாபகம் வந்துருச்சுன்னு ஷா சொல்றான். வண்டிக்கு பின்னாடி கென்டாரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். மே மிஷேல் கிட்ட நீ பண்றதெல்லாம் நம்ம டீல்லையே இல்ல, என்ன எப்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறன்னு கேக்க, இந்த பாலைவனத்துல இருந்து நம்ம வெளியே போனதும் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணித்தரேன்னு மிஷேல் மே கிட்ட ப்ராமிஸ் பண்றான். போன எபிசோட கடைசியில மே மிஷேலுக்கு கால் பண்ணி பேசிருப்பாள், இவதான் ஹீரோயின் எங்க இருக்காங்கிற அட்ரஸ் அவகிட்ட கொடுத்திருப்பான், அதுக்கு பதிலா என்ன வீட்டுக்கு அனுப்பி வைன்னு கேட்டிருந்திருப்பான். இந்த பாலைவனத்துக்கு நடுவுல மோனார்க்ல இருந்து ரிலீவ் ஆன ஒரு சில பேர் டென்ட் போட்டு தங்கிருக்காங்க, ஷா அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, போற வழியில ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் ஷா சொல்றான். மோனார்க்க சேர்ந்தவங்க கூட தான் நம்ம வேலை செய்யறமான்னு ஹீரோயின் கேட்க, மிஷேல் அந்த இடத்துல இவங்க எல்லாம் ஒரு காலத்துல மோனார்க்ல இருந்தாங்க ஆனா இப்ப இல்லன்னு சொல்லிட்டு போறான். ஷா அந்த இடத்துல நீ என்ன நம்பிதான் ஆகணும், நான் நினைச்சிருந்தா உங்ககிட்ட இருக்க மேப்ப புடுங்கிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிருக்கலாம், ஆனா மேப் இன்னும் உன் கையில தான் இருக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள் சாக போறாங்க, அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம், உனக்கு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண பிடிக்கலனா மேப்ப கொடுத்துட்டு போயிட்டே இருன்னு சொல்ல மிஷேல் போற வழியில மே கிட்ட கண்ண காமிக்கிறான். மே ஹீரோயின் போயிட்டு அவங்க சொல்றதுதான் கரெக்ட், இவங்க தான் இப்ப மோனார்க்ல இல்லன்னு சொல்றாங்கல்ல, ஃப்ரீயா விடு கூலா இருன்னு சொல்ல மே சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அமைதியாயிடுறான். இந்த பக்கம் பாஸ்ட்ல ஷா பில்லிக்கு கால் பண்ணி கே எப்படி இருக்கான்னு கேட்க, அதுக்கு அவன் சுத்தமா பதில் சொல்லாம கரெக்டான டைம்ல தான் நாங்க இங்க வந்திருக்கோம், இங்க டைட்டன் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு, டைட்டனை பாக்குறது கண்கொள்ளா காட்சியா இருக்க போது, நீ தான் மிஸ் பண்ணிட்ட, நீயும் இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதை கேட்டதும் ஷா அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நேரா ஜெனரலோட வீட்டுக்கு போறான். அவரு உன்ன நான் வர சொல்லியேன்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் பேசணும், என் டீம் இப்போ ஜப்பான் போயிருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா என் உதவி தேவைப்படும், நானும் ஜப்பானுக்கு போலான்னு இருக்கேன்னு சொல்றான். எத்தனை பேர்த்த கூட்டிட்டு போறேன்னு கேட்க, நான் மட்டும் தான் தனியா போறேன்னு ஷா சொல்றான். அந்த பார்ட்டியில கே கூட இவன் டான்ஸ் ஆடினதை இவர் பாத்துருப்பாருல, நீ எதுக்காக அங்க போறன்னு எனக்கு தெரியும், உனக்குன்னு ஒரு கேரியர் இருக்கு, கரெக்டா ஒர்க் பண்ணினா இதுல சூப்பரா வளரலாம், ஒரு கட்டத்துல மொத்த மோனார்க்கும் உன் கண்ட்ரோலுக்கு கீழே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, நீ அங்க போலாம் போகாம இருக்கலாம் அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம், ஆனா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நொலை
வச்சு லைஃப கெடுத்துக்காதன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இந்த பக்கம் பிரசன்ட்ல ஹீரோயினோட டீமும் மோனார்க்ல இருக்க ஒரு சில பேரும் ஹிரோஷி இருக்கிறதா இவங்க நினைச்சிட்டு இருக்க லொகேஷனுக்கு போயிட்டாங்க. அங்க மொத்த பேரும் இறங்கி பாக்க சுத்தி முத்தி யாருமே இல்ல. மேப்ல இருக்க ஸ்பாட்டுக்கு கரெக்டா நம்ம வந்துட்டோம். ஹிரோஷி இருந்திருந்தா இங்கதான் இருந்திருக்கணும்னு ஷா சொல்றான். இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கும் போது கென்டாரோ கொஞ்சம் தூரத்துல எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். அந்த டைரக்ஷன்ல ஏதோ ஒரு ட்ரக் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஷாவை கூப்பிட்டு அங்க யாரு இருக்காங்கன்னு பாருன்னு சொல்ல ஷாவும் அவன் பைனாகுலர் மூலமா அந்த பக்கம் பார்த்தான். அந்த பக்கம் ஹிரோஷி தான் நின்றுட்டு இருக்கான். பாஸ்ட்ல சுசுகி டைட்டன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு டிவைஸ கண்டுபிடிச்சிருப்பான்ல, அதே மாதிரியான ஒரு டிவைஸ ட்ரக்ல வச்சுட்டு ஹிரோஷி அந்த இடத்துல எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கென்டாரோ அப்பா உயிரோட இருக்காருன்னு சொல்லிட்டு பைனாகுலரை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அந்த ரிட்ஜ்ல போய் நின்னுட்டு அப்பா அப்பான்னு கத்து கத்துன்னு கத்த ஹீரோயினுக்கு அவ அப்பாவை பார்த்ததும் செம ஹாப்பி ஆயிருது. இவளும் எட்ஜ்ல போய் நின்னுட்டு கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறான். இவங்க இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறது ஹிரோஷிக்கும் கேட்டுருது. இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் இருந்து கை அசைச்சு காட்ட ஹிரோஷியும் அந்த பக்கம் இருந்து கை அசைக்கிறான். ஆக்சுவலா ஹிரோஷி இவங்களை பார்த்த ஆர்வத்துல கை காமிச்சிருக்க அங்க நிக்காதீங்கடா ஒழுங்கா போயிருங்கடான்னு சொல்லி கை காமிச்சு இவங்களை போ சொல்லிட்டு இருக்கான். இத ஷா பைனாகுலர் மூலமா பார்த்துட்டு செம ஷாக் ஆயிடுறான். அந்த பக்கம் பாஸ்ட்ல லேக்குக்கு நடுவுல ஒரு சின்ன போட்ல சுசுகியோட டிவைஸ ஆன் பண்ணி வச்சுட்டு கரையில இருந்து பில்லி காமா ரேடியேஷன் எல்லா பக்கமும் போற மாதிரி பண்றான். இவன் சொல்றது கரெக்ட் தான். இந்த டிவைஸ்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுற சிக்னல்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணும் போது ரிசீவ் ஆகக்கூடிய சிக்னல்லையும் சேஞ்சஸ் இருக்கு. சோ கண்டிப்பா டைட்டனிங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். சுசுகி பில்லி கிட்ட டைட்டன நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களான்னு கேட்க இவனு இவன் பார்த்ததெல்லாம் சொல்றான். கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாஸ்ட்ல கே ஷா கிட்ட நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேக்க நான் உன் கூட தான் இருக்கணும், இதுதான் எனக்கான இடம்னு ஷா சொல்றான். மோனார்க்க நீ காப்பாத்தணும், அதுதான் உன் வேலைன்னு கே சொல்ல, நீ இல்லனா மோனார்க்கே இல்ல, உன்னை பாதுகாக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டின்னு ஷா சொல்லிட்டு கே பக்கத்துல உட்கார்றான். ரெண்டு பேரும் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு கட்டத்துல கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கே பில்லிய லவ் பண்றதுக்கு முன்னாடி ஷாவை தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிருக்கா போல. ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு சுசுகியோட டிவைஸ்ல இருந்து வந்துட்டு இருந்த மொத்த சத்தமும் நின்றுது. கே அப்படியே லேக்க பார்த்தா அந்த டிவைஸ் இருந்த போட்டை காணோம். அத பத்தி இவ ஷாக் கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே அந்த லேக்கையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த டிவைஸ் தண்ணிக்கடியில இருந்து செம்ம ஸ்பீட்ல பறந்து வருது. அது இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஷா கரெக்டான டைம்ல கைய புடிச்சு கீழே இழுக்க ஜஸ்ட் மிஸ்ல அது கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க. சுசுகியோட லேப அந்த டிவைஸ் உடச்செறிஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து கிராஷ் ஆகுது. இதை பார்த்ததும் கேயும் ஷாவும் செம்ம ஷாக் ஆக தண்ணிக்குள்ள இருந்து மிகப்பெரிய சைஸ்ல ஒரு உருவம் மேல வருது. இந்த சத்தம் கேட்டதும் சுசுகியும் பில்லியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தண்ணிக்குள்ள கீழ இருக்கவங்களும் நோட் பண்றாங்க. அந்த உருவம் மேல வர வர இவங்க இருக்கிற இடம் பொளந்து மொத்த பேரும் அந்த இடத்துல உருண்டுகிட்டே கீழே போறாங்க. மோனார்க்ல இருந்த நிறைய பேர் அங்கங்க பாறைகளுக்கு நடுவுல எல்லாம் மாட்டி நசுங்கி சாகுறானுங்க. ஹீரோயினோட டீம்ல இருக்க மொத்த பேரும் உருண்டுகிட்டே கீழே போறாங்க. அதே மாதிரி இவங்க வந்திருந்த வண்டியும் மொத்தமா உருண்டு போயிருது. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பெரலையுமே நடக்குது. உருண்டு வந்துட்டு இருந்த வண்டி ஹீரோயினோட டீம் மொத்தமா நசுக்கிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த இடம் ஃபுல்லா புழுதியா பறந்துட்டு இருக்கு. ஹீரோயின் ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பும்
போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்க இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இவ அப்படியே மெதுவா திரும்பி பார்த்தா பூமிக்கடியில இருந்து மேல வந்தது வேற எதுவும் இல்ல காட்சிலா தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இவங்க இருக்காங்க. காட்சிலா அந்த இடத்துல கண்ணை திறந்து ஹீரோயினை பார்க்க, ஹீரோயினும் காட்சிலாவை நேருக்கு நேர் பாக்குறா. ரொம்ப ரொம்ப பயந்துறான். காட்சிலா ஹீரோயினை நல்லா உத்து பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே மெதுவா எந்திரிக்க ஆரம்பிக்குது. பார்க்க படு பயங்கரமா பிரம்மாண்டமா செம ஹைட்ல இருக்கு. அது அங்கிருந்து எந்திரிக்கும் போது அதோட முதுகுல இருந்த ஷீல்டு மேல பறந்துட்டு இருந்த ஹெலிகாப்டர் அடிக்க, அந்த ஹெலிகாப்டர் கண்ட்ரோலே இல்லாம கீழே போய் கிராஷ் ஆயிருது. காட்சிலா அந்த இடத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்க, அவ்வளவுதான் செத்தம், கண்டிப்பா நம்ம சாக போறோம்னு ஹீரோயினும் மத்தவங்களும் நினைக்கிறாங்க. ஆனா காட்சிலா யாரையுமே எதுவுமே பண்ணல. அங்கிருந்து அப்படியே ஒரு யூட்டன போட அதோட வாழ் அப்படியே இவங்க தலைக்கு மேல கிராஸ் பண்ணி போது யாரையுமே எதுவுமே பண்ணாம அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருது. அது என்ன பாத்துச்சு, நேருக்கு நேர் பாத்துச்சு, ஆனா எதுவுமே பண்ணலன்னு ஹீரோயின் சொல்ல, ஷாவும் ஆமா அது உன்ன பாத்துச்சு ஆனா ஒன்னும் பண்ணலன்னு சொல்றான். காட்சிலா அங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து போயிருது. இந்த பக்கம் பாஸ்ட்ல அந்த டைட்டன் உயிரோட இருக்கிறத பத்தி ஒன் ஜெனரல் கிட்ட சொல்லாதன்னு கே ஷா கிட்ட சொல்ல, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதத்தை வச்சு அடிச்சோம், அந்த டைட்டன் சாகல, இத பத்தி சொல்றதுனால என்ன கெட்டு போயிட போகுதுன்னு ஷா கேக்க, மொத அட்டம்ப்ட்லயே இந்த உலகத்திலேயே பெரிய ஆயுதத்தை வச்சு தாக்கிருக்கீங்க, அதுல சாகலனா அப்படியே விட்டுருவீங்களா, இதை விட பெரிய ஆயுதத்தை வச்சு தாக்குவீங்க, அப்பவும் சாகலனா அதை விட பெரிய ஆயுதத்தை எடுப்பீங்க, நான் சொல்றத கேளு, இப்பதைக்கு இத பத்தி அவங்க கிட்ட சொல்லாதன்னு கே கேக்க, என் ஜெனரல் நீ நினைக்கிற மாதிரி கெட்டவன் கிடையாது, நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாரு, இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் நடந்துச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஷாவும் அந்த இடத்துல செம டென்ஷன் ஆயிடுறான். இந்த பக்கம் பிரசன்ட்ல ஹீரோயின் கூட வந்தவங்கல ஹீரோயினோட டீம் தவிர மத்த எல்லாருமே இறந்துட்டாங்க. ஹீரோயின் கிட்ட இருந்த மேப் இப்போ ஷாவோட கையில இருக்கு. காட்சிலா எங்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். மோனார்க்குக்கு முன்னாடி அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு ஷா சொல்ல, உங்ககிட்ட இருக்க மேப் எங்க மேப்னு கென்டாரோ சொல்றான். இந்த மேப் இருந்தாதான் காட்சிலாவை நான் ட்ராக் பண்ண முடியும், மேப் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு ஷா சொல்லிடுறான். காட்சிலாவை ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன பண்ண போறேன், அதை உன்னால தடுக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றான். என்ன தடுக்க முடியாதா, நான் அதை தடுக்கலாம் ட்ரை பண்ணல, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன், ஏன் கூட வாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்கன்னு ஷா சொல்றான். நான் என் அப்பாவை தேடி போறேன், உன் கூட எல்லாம் வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். மேயும் மிஷேல் கிட்ட, நானும் உங்க கூட வரமாட்டேன், நானும் இதுக்கப்புறம் இவ கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறான். ஷாவும் அவன் வண்டியில இருக்க சாப்பாடு எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு, இப்படியே இந்த டைரக்ஷன்ல போனீங்கன்னா போக போக ஆள் நடமாட்டம் இருக்கும், என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தலைகில கவுந்து கிடக்குற அந்த ஜீப்ப மிஷேலோட ஹெல்ப்போட நேரா தூக்கி போட்டுட்டு மிஷேலும் ஷாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கென் மே மூணு பேரும் ஷா சொன்ன டைரக்ஷன்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கென்டாரோ நம்ம அப்பாக்கு நம்ம மேல பாசமே இல்ல, எப்படியோ போய் தொலைங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாருலன்னு சொல்ல, அப்படியா நினைக்கிறேன், அவர் காட்சிலாக்கு பயந்து ஓடி இருக்கலாம், இல்லன்னா நம்மள காப்பாத்திருக்க கூட காட்சிலாவை அங்கிருந்து டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கலாம். இப்பவும் ஹீரோயின் ஹிரோஷிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அவரு உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு, அதுவே நமக்கு சந்தோஷம் தானே, அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம்னு சொல்றான். எப்படி கண்டுபிடிக்க போறோம், நம்ம கிட்ட போனும் இல்ல பணமும் இல்லன்னு கென்டாரா சொல்றான். இந்த டைம்ல மே ஹீரோயின் எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத பொறுமையா கேளு, நான் ஜப்பானுக்கு வரதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என் கூட இருக்க நிறைய பேருக்கு என்னால பிரச்சனையாயிருச்சு, அங்கிருந்து ஓடிதான் ஜப்பான் வந்தேன், அதுக்கப்புறம் தான் இவனை மீட் பண்ணேன்னு மேக் என்ன மீட் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு ஜப்பான்லயும் மோனார்க்க சேர்ந்தவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, என் வாழ்க்கையை திருப்பி கொடுக்கற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நம்ம இருக்கிற லொகேஷனை சொன்னான், என் மேல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி என் ஃபேமிலி கூட என்ன போய் சேர்க்கறதா மிஷேல் சொன்னான், சோ அவங்க உன் வீட்டுக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோயின் செம டென்ஷன் ஆயிடுறா, உன்ன போய் நம்ப நம்பர் தேவையில்லை.